இயற்கையான கருப்பட்டி சாக்லேட்டுகள் சென்னை முழுவதும் விநியோகர்கள் தேவை. தொடர்புக்கு 98 40 60 26 40. வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீஃப். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கக்கூடிய சட்டம் இன்று சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்பி அனுப்பியதற்கான காரணம் என்ன என்று ஆளுநர் விரிவாக தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக ஆளுநர் எழுதிய கடிதம் இன்று சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நீட் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய நியமிக்கப்பட்ட நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான அந்த குழு மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் எல்லாமுமே தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன் வச்சிருக்கிறாரு. எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் அவர் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. காமாலை கண் கொண்டு பார்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஆளுநர் பயன்படுத்தியிருக்கிறாரு. நீங்கள் அந்த அறிக்கையை முழுமையாக படித்தவர் என்ற அடிப்படையில் உண்மையில் ஆளுநர் தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆளுநர் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. அரசமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை அவர் முழுமையாக உணர்ந்து செயல்படவில்லை என்றே நான் கருதுகின்றேன். குறிப்பாக ஆளுநர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை ஒரு மரபு மீறியதாக நான் கருதுகின்றேன். ஒரு குழுவினுடைய அறிக்கையை காமாலை கண் கொண்டு பார்க்கப்பட்டதாக கூறுவது என்பதே அது வந்து ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. அந்த கருத்துக்கள், அந்த குழுக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட அந்த செய்தி, அந்த அல்லது அந்த குழுவினுடைய பரிந்துரை என்பது ஒருதலை பட்சமானது என்று சொல்லியிருப்பது எதுவுமே வந்து நியாயமான ஒரு அணுகுமுறையாக எனக்கு தோன்றவில்லை. நிச்சயமாக ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதாகவே ஆளுநருடைய அந்த மெசேஜ் அவர் வந்து சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த தகவலை நான் வந்து பார்க்கிறேன். காரணம், அந்த அறிக்கை மிக தெளிவாக நீட் வேணும் அப்படின்னு சொன்னவங்க எத்துணை பேர், நீட் வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்கள் என்று அது பட்டியலிடுகிறது. நீட் வேண்டாம் என்று சொன்னவர்கள் எத்துணை பேர், அவர்கள் என்னென்ன வாதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை தொகுத்து அது அளிக்கிறது. ரெண்டு தொகுப்பு அதில் நீங்க பார்க்கலாம். வேணும்னு சொன்னவங்க என்னென்ன சொன்னாங்கன்ற ஒரு தொகுப்பு இருக்கிறது, வேண்டாம் என்று சொன்னவர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்ற அந்த தொகுப்பு இருக்கிறது. இந்த குழு ஒரு பக்கத்தில் மக்களிடம் கருத்து கேட்டது, இன்னொரு பக்கத்தில் பல்வேறு வகையில ஆதாரங்களை திரட்டியது. அதுல குறிப்பாக பார்க்க போனா புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரங்கள் அரசிடமிருந்து பெறக்கூடிய புள்ளி விவரங்கள். எனக்கு தெரிந்தவரை, நான் அறிந்தவரை, பத்திரிகையாளர்கள் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அரசிடமிருந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து அவர்கள் திரட்டிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு வெளியிட்ட செய்திகள், செய்தியை மட்டும் கொடுக்காம தாங்கள் தகவல் உரிமை சட்டத்திலிருந்து எதை பெற்றார்களோ அந்த தகவல் முதற்கொண்டு இந்த குழுவிற்கு பத்திரிகையாளர்கள் நேராகவே சென்று தந்தார்கள் என்பதையும், ஒரு பத்திரிகை நிர்வாகம், ஒரு மிக தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு பத்திரிகை நிர்வாகம், அது தன்னுடைய லெட்டர் ஹெட்லேயே தான் திரட்டிய தகவல்கள், தான் வெளியிட்ட செய்திகள், அந்த செய்திகள் எந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டது என்பதையெல்லாம் ஒரு குழுவிற்கு தந்திருப்பது என்பதையெல்லாம் நான் முதல் முறையாக அத்தகைய அனுபவங்களை நான் வந்து இந்த குழு நடவடிக்கையிலிருந்து நான் வந்து பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது டேட்டாவை கேப்சர் பண்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கேப்சர், புள்ளி விவரங்களை சேகரிப்பது. அந்த புள்ளி விவரங்களை டேட்டா அனாலிஸ்ட்னு இருக்காங்க, அனாலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இருக்காங்க. அந்த புள்ளியலை ஆய்வு செய்யக்கூடிய, ஆய்வு செய்து கருத்து சொல்லக்கூடிய அவர்களுடைய பணிகளை எல்லாம் இந்த குழு பெற்றிருக்கிறது, அவர்களுடைய உதவிகள் எல்லாம் நாடியிருக்கிறது. அவ்வாறு ஆய்வு செய்து ஒரு ரீசனிங்க்கு வந்திருக்கிறாங்க. இந்த ரீசனிங்கோட இத்தகைய ஆய்வின் மூலமாக வந்த தகவல்கள், அந்த தகவல்களை கருத்து தெரிவித்தவர்கள் சொன்ன கருத்துக்களோட ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். இது அத்துணையும் செய்த பிறகுதான் இந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறது. மிக கடுமையாக அவர்கள் வந்து பல மணி நேரம் தங்களுக்கு குறுக்கப்பட்ட கால அளவிற்குள் அந்த அறிக்கையை தருவதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் என்பதையும்
நாம வந்து அந்த அறிக்கையை தருகின்ற போது, அங்கே செல்கின்ற போதும், மற்றவர்களோடு செல்கின்ற போதும், அங்கே இருந்த சூழலை பார்க்கும் பொழுது நம்மால் நேராகவே அதை பார்க்க முடிகிறது. மேற்கொண்டு ஆளுநர் அவர்கள் சட்டப்படி சட்டப்பேரவை இயற்றிய சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா, சட்டப்படி அதற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே ஆய்வு செய்து அது சட்டப்படி ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை திருப்தி அடைந்தவுடன் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுதான் ஆளுநர் அவர்களுக்கு மூன்றாவது பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீது, அரசமைப்பு சட்டத்தின் மூன்றாவது பட்டியலில் இருக்கிற ஒரு பொருள் மீது கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து ஆளுநர் அவர்கள் தவறி ஒரு சட்டப்பேரவையை மீண்டும் விவாதிக்க செய்திருக்கிறார் என்றே நான் கருதுகின்றேன். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத்தனை பேர் உதவியோடு ஏ கே ராஜன் கமிட்டி இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதற்கு பிறகு நீட் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்து அது சட்டமாக மாற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ இவ்வளவு பேருடைய முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை, இல்லாட்டா ஒரு அறிக்கையை, இல்லாட்டா ஒரு சட்டத்தை ஆளுநர் தன்னிச்சையாக ஒரே நபராக அதை வந்து பார்த்துட்டு, இல்லை இது வந்து இதில் இவ்வளவு ஃப்ளாஸ் இருக்குது, இது அனுமானத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு, இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது, காமாலை கண் கொண்டு பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? முதல்ல அவர் வந்து குடியரசுத் தலைவர் குடியரசு நாள் அன்று அவர் ஆற்றிய அந்த உரை, அந்த உரையில் தெரிவித்த கருத்தையே நாம் வந்து சற்று உற்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த குடியரசு தின செய்தியை தன்னுடைய கருத்திற்குண்டான, கருத்து பிரச்சாரத்திற்கான ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் வந்து சற்று உன்னித்து கவனிக்க வேண்டும். அறிக்கை, ஒரு வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கை, அந்த அறிக்கை வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் என்று சொன்னால், அது யூகத்தின் அடிப்படையில் என்று சொல்வதற்கு அவர்கிடம் வேறு என்ன தகவல்கள் இருந்தது, எந்த தகவல் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கிற தகவல் எந்த தகவலை இந்த அறிக்கை வந்து பரிசீலிக்கல என்பதையும் அவர் வந்து சேர்த்து சொல்லியிருக்கணும். இவ்வளவு தகவல்கள் இருக்கு, இந்த தகவல்களுக்கெல்லாம் போகாம நீங்களா ஒரு யூகத்தை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லணும்னா உங்ககிட்ட ஆளுநரிடம் இருக்கிற தகவலை வந்து அவர் கொடுத்திருக்கணும். ஒன்று. இரண்டாவது, அவர் வந்து முதலமைச்சர் வந்து தன்னை சந்தித்திருக்கிறார், மற்ற அமைச்சர்கள் வந்து சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்ற போது அவர் முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கலாம், எனக்கு கிடைத்த தரவின்படி இந்தந்த விவரங்கள் இருக்கு, ஆனால் இந்த அறிக்கையில் இந்தந்த விஷயங்கள் இருக்கு என்று அவர் வந்து முதலமைச்சருக்கிட்டே சொல்லி கூட விளக்கம் பெற்றிருக்கலாம். மேலும் இங்க அறிக்கையின் மீது ஆளுநர் விவாதிப்பதற்கு என்ன, அறிக்கையின் மீது தான் அரசு விவாதித்திருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களிடம் வாக்கு கொடுத்து ஒரு மக்களாட்சி மாண்புல தேர்தல் அறிக்கை என்பது சாதாரண ஒரு ஆவணம் அல்ல. தேர்தல் அறிக்கையை கேலி பொருளாக நாம் பார்க்க கூடாது. மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை தான் தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தருகிறார் என்றால் அந்த தேர்தல் அறிக்கை என்ற மிக முக்கியமான ஆவணம். நாம் சொல்றோம்ல, கொடுத்த வாக்க காப்பாத்தினியான்னு கேட்கறோம்ல, நம்ம போன தேர்தல் என்ன வாக்கு கொடுத்த அதை காப்பா, அப்ப என்ன அர்த்தம், தேர்தல் வாக்குறுதி சாதாரண அல்ல. அது மட்டுமல்லாமல் அரசமைப்பு சட்டத்தின் விவாதத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொகுத்து பேசுகின்ற போது அவர்களோடு தெளிவாக சொல்றாரு, இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் குறிப்பாக அதை பற்றி எல்லாம் விவாதிக்கின்ற போது அவர் தெளிவா என்ன சொல்றாருன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் நீதிமன்றத்தில் வேண்டுமானால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போகலாம், அரசு அதை செய்யலன்னா, ஆனால் மக்கள் மன்றத்தில் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப மக்கள் மன்றம் என்று அவர் எதை சொல்கிறார், தேர்தலைத்தானே சொல்கிறார். தேர்தலில் போய் மக்களை நீங்க சந்திச்சு வாக்கு கேட்கணுமே, அப்ப மக்கள் கேட்பாங்களே இதெல்லாம் செஞ்சியான்னு கேட்பாங்களே, அப்ப நீங்க அதை பதில் சொல்லித்தான் ஆகணும், எனவே அதை நீங்க செய்ய வேண்டும் என்பதனால்தான் நாங்கள் இந்த பிரிவை வைத்திருக்கிறோம், எனவே சட்டத்தின்படி இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று மட்டுமே நாங்கள் வந்து இதை நீக்கிவிட முடியாது, மக்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்புகிறார்கள் என்று மக்களிடம் இது இறையாண்மை இருக்கிறது என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்க தேர்தல், தேர்தல் வாக்குறுதி, அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில நிறைவேற்றப்பட்ட அமைக்கப்பட்ட குழு, அந்த குழு கொடுத்த அறிக்கையை தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அவர்கள் தலைமையில அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த அறிக்கை, அதுக்கப்புறம் தான் மசோதாவே தயாராகுது. அப்படிப்பட்ட ஒரு சட்ட முன்வடிவை வந்து வெறும் யூகம் என்று சொல்லிட்டு போறாருன்னு சொன்னா, அவர் ஒரு கருத்து நிலையில் இருந்து இயங்குகிறார், தன் கருத்துக்கு சாதகமான சில விஷயங்களை சில ஒரு தீர்ப்புல இருந்து மட்டும் எடுத்துக்கிறாரு, மற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அவர் இதோட தொடர்பு இருக்கிற மற்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அவர் பார்க்க மாட்டேன்றாரு. அப்ப அவர் கருத்தான் ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு தன் கருத்துக்கான சில வாசகங்களை மட்டும் நீதிமன்ற தீர்ப்புல இருந்து எடுக்கிறாரு, இந்த அறிக்கையிலிருந்து அவர் எடுக்கிறார் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து எங்க இருந்து வருதுன்னா திரு அமித்ஷாவிடம் இருந்து வருகிறது என்று நான் நினைக்கின்றேன். அதுல ஒன்னும் மறைமுகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க டிசம்பர் 25, 20, 21 திரு அமித்ஷா அவருடைய உரையை எடுத்து படிச்சு பாருங்க. அவர் மக்களாட்சிக்கு வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன விளக்கம் கொடுக்கிறாரு, மக்கள் விரும்புவதை செய்வது அல்ல திரு மோடி அவர்கள், திரு மோடி அவர்களுடைய அரசு,
திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதுனால் மக்களுக்கு எது நல்லது என்று நாங்கள் சிந்தித்து நாங்கள் செய்கிறோம் சொல்றாரு. இதுவா மக்களாட்சிக்கான இலக்கணம்? இதை அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அரசமைப்பு சட்டம் மக்களுக்கு இறுதி இறையாண்மை கொடுத்திருக்கு. அப்போ இவர்கள் திரு அமித்ஷா அவர்கள், நாங்கள் இதை நல்லது நினைக்கிறோம், நாங்க இதை சமூக நீதி நினைக்கிறோம், அப்ப இதைத்தான் நாங்க செய்வோம். நீங்க எதை சமூக நீதினு சொல்றீங்களோ, நீங்க எது நல்லதுன்னு சொல்றீங்களோ, நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று திரு அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதே குரலாகத்தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒலிக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய குரலை திரு ஆளுநர் அவர்கள் ஒலித்திருக்கிறாரே தவிர, சட்டப்படி திரு ஆளுநர் அவர்கள் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஆளுநர் வந்து நிராகரிப்பதற்கு இன்னொரு காரணம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே இந்த நீட் தேர்வு குறித்து விரிவாக விசாரணை நடத்தி இதுல எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு ஸ்டேட் விலக்கு கேட்பது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து, உண்மையிலே உச்சநீதிமன்றம் சொன்னா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நீதிமன்றம், சட்டப்பேரவை, அரசு, ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், இது மூன்றுக்குமே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. என்னென்ன அதிகாரம், அந்த அதிகாரத்துடைய எல்லை என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கு. சட்டப்பேரவையே சட்டப்பேரவை தலைவர் வழிநடத்துகிறார். அவருடைய தலைமையில், அவருடைய வழிகாட்டுதல அந்த சட்டப்பேரவையின் செயல்பாட்டில் நீதிமன்றம் தலையிட முடியாது. நீதிமன்றத்தின் செயல்பாட்டில் சட்டப்பேரவை தலையிட முடியாது. நீதிமன்றம் இதை செய்யணும்னு சட்டப்பேரவை சொல்ல முடியாது, சட்டப்பேரவை இதை செய்யணும்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. அதே போலதான் அரசு. ஆனால் நீதிமன்றம் என்ன செய்ய அரசமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுத்திருக்குன்னா, சட்டப்பேரவை இயற்றுகின்ற சட்டம் அரசமைப்பு சட்டத்தின் படி இருக்கிறதா என்று பார்க்கின்ற அதிகாரம் தான் நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அதே போலதான் அரசு, அரசினுடைய செயல்பாடு, அரசினுடைய உத்தரவு, அரசு முன்வைக்கக்கூடிய சட்டம் அல்லது கொள்கை, இது அரசமைப்பு சட்டத்திற்கு முரண்பட்டு இருக்கிறதா, எந்த பிரிவு மக்களுக்காவது பாதிப்பு ஏற்படுகிறதா, இதைதான் வந்து ஒரு நீதிமன்றம் வந்து பார்க்க முடியும். அவ்வாறு ஏதாவது நீதிமன்றத்திற்கு குறைகள் இருக்கு, இந்த குறைகள் எப்படி கண்டறியுதுன்னு சொன்னா அரசுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாங்க. அரசிடம் இவ்வாறு விவரங்கள் இருப்பதனால் இதற்கான ஒரு குழு கொடுங்க, அந்த குழு வந்து ஒரு அறிக்கை கொடுக்கட்டும். இல்ல, நீதிமன்றமே கூட குழுக்களை அமைக்கும். நீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பாடி கிடையாது, நீதிமன்றம் ஒரு டெக்னிக்கல் பாடி கிடையாது. அரசமைப்பு சட்டத்துல அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, எப்படி லெஜிஸ்லேச்சர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியோ, எப்படி எக்ஸிக்யூட்டிவ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அது மாதிரி ஜுடிஷியரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூஷன் உட்பட்டு செயல்படுது. நீதிமன்றம் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு மிக தெளிவாக இந்திய அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒப்பிசைவு பட்டியல் சொல்லப்படுற பொதுப்பட்டியல் என்று பரவலாக அறியப்பட்ட லிஸ்ட் 3 அட்டவணை 7 அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 246 கீழ் அந்த மூன்றாவது பட்டியல் இருக்கிற ஒரு பொருள் மீது ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி, அந்த சட்டத்தை ஒரு மாநிலம் சில காரணங்களுக்காக எந்த மாநிலத்திற்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று நினைத்தால், அத்தகைய சூழல்ல மாநில அரசும் ஒரு சட்டம் இயற்றுமையானால் அந்த மாநில அரசு இயற்றும் சட்டம் அந்த மாநிலத்திற்கு மட்டும் பொருந்துவதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஒன்றிய அரசு இயற்றக்கூடிய பொருட்கள் எந்தெந்த சட்ட எந்தெந்த பொருட்கள் மீது ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற முடியும், அதே மாதிரி மாநில சட்டப்பேரவை என்னென்ன சட்டங்களை இயற்ற முடியும் என்று நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் இருக்கிற அதிகார வரம்புகள் தனித்தனியாக தலைப்பிட்டு சொல்லியிருக்கு. மாநில பட்டியல் ஒன்று இருக்கு, ஒன்றிய பட்டியல் ஒன்று இருக்கு. இது இல்லாமல் மூன்றாவது பட்டியல் என்று ரெண்டு பேரும் ஒப்பிஸ் கன்கரன்ஸ்ன்ற வேர்டு, அங்க கன்கரண்ட் லிஸ்ட் அதுக்கு பேர். கன்கரண்ட் கன்கரன்ஸ்னா என்ன? ஒப்பிசைந்து செய்வது, இரண்டு பேரும் கலந்து ஆலோசித்து செய்வது. இதை உணர்ந்துதான் நீதிமன்றத்துல 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு மிக தெளிவா சொல்லுது, சிஇடி கால்ட் நீட், பொது நுழைவுத் தேர்வு எனப்படுகின்ற நீட் நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக நடைமுறைக்கு வருமையானால் மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசிற்கும் இடையில அதுல வந்து சிக்கல் ஏற்பட்டால் அந்த சிக்கல் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 254 படி தீர்த்து கொள்ளப்படுகிறது. அந்த தீர்ப்புல இன்னும் சற்று விரிவாக 5 நீதிபதிகள் ஒரு நீதிபதி கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாங்க, அவர்கள் இன்னும் இதை விளக்குகிறார்கள். அப்படி விளக்குகின்ற போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசமத்துவமான சூழலை அந்த மாநில அரசை தவிர வேறு யாரால் வந்து சரியாக கணிக்க முடியும்? எனவே ஒன்றிய அரசிற்கு உயர்கல்வியிலும் உயர்கல்வி ஆய்விலும் தரத்தை தீர்மானிக்கின்ற ஒருங்கிணைக்கின்ற அதிகாரம் இருந்தால் அதை உயர்கல்வியில் தரத்தை
கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் ரிசர்ச், அதோடு அது அது எல்லாம் முடிஞ்சு போகுது. எந்த வகையிலும் மாநில அரசிற்கு மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் கரைந்து போகவில்லை, இட் இஸ் நாட் டெனியூடட் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசிற்கு அவ்வாறு அதிகாரம் இல்லை என்று எந்த தீர்ப்புலையாவது எந்த வரியாவது சொல்லியிருந்தா அந்த வரியை சொல்லணும்ல, அந்த தீர்ப்பை சொல்லணும்ல, அவ்வாறு அவர் சொல்லலையே. அவர் மேற்கோள் காட்டியிருக்கிற அந்த தீர்ப்பிற்கும் இந்த சட்ட முன்வடிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. அது வந்து ஒரு தனியார் ஒரு நிறுவனம், அது வந்து ஒரு சிறுபான்மை நிறுவனம், அது தன்னுடைய உரிமையை பற்றி கோருகிறது நீதிமன்றத்தில். அந்த உரிமையை பற்றி பேசும் பொழுதுதான் இந்த ஆளுநர் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்று வருகிறது. அங்க மாநில அரசிற்கு உரிமை இல்லை என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இந்த சட்ட முன்வடிவு எது சம்பந்தப்பட்டது? அரசால் நடத்தப்படுற கல்லூரிகள், அரசினுடைய இடங்கள், தனியார் கல்லூரிகள், அரசு இடங்கள், ரெண்டு தான். இதுல தனியார் கல்லூரிகளை தனியார் நிர்வாக ஒதுக்கீட்டை பற்றியோ அல்லது வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை பற்றியோ இதை பற்றியெல்லாம் சட்ட முன்வடிவு பேசவே இல்லையே. இதற்கும் அவர் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த தீர்ப்பிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நெக்ஸ்ட், சமூகத்தில் இருக்கிற சிக்கல்களும், சமூகத்துல யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை நீதிமன்றம் எப்படி தீர்மானிக்க முடியும்? அதை ஆய்வு செய்து அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு என்பது அரசுக்கு இருக்கிறது. அரசு கண்டறிந்த பிறகு அது சரியா இருக்கான்னு வேணா நீதிமன்றம் பார்க்கலாமே தவிர, நீதிமன்றமே நேராக போயிட்டு சமூக நீதி நிறைவேறி இருக்கா நிறைவேறலையா என்று ஆய்வு செய்யவா முடியும்? எனவே நீதிமன்றத்தை எக்ஸ்பர்ட் பாடி என்று கருதுகிறாரா ஆளுநர்? நீதிமன்ற தீர்ப்பை எவ்வாறு அவர் புரிந்து கொள்கிறார் என்பது எல்லாம் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே ஆளுநர் செய்தது எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான நீதிமன்றம் எந்த இடத்திலையும் மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை வந்து இல்லை என்று எந்த தீர்ப்பிலும் சொல்லல. அடுத்தது ஆளுநர் அவருடைய கடிதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூன்று விஷயங்களை மட்டுமே நோக்கமாக கொண்டு நீட் தேர்வு உருவாக்கப்பட்டிருக்குன்னு நீதியரசர் ஏ கே ராஜன் கமிட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க. பரந்துபட்ட விஷயங்களை குறித்து மாணவர்களினுடைய அறிவு இங்கு செக் பண்ணப்படக்கூடிய வகையில் இந்த நீட் தேர்வு அமையலை அப்படின்னு ஏ கே ராஜன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மட்டும்தான் மருத்துவ படிப்புக்கு தேவையானது, அந்த வகையில் நீட் சரிதான். அப்போ ஏ கே ராஜனினுடைய பார்வை தவறு அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது பிசிக்ஸ் தேவை, கெமிஸ்ட்ரி தேவை, ஜுவாலஜி, பாட்னி தேவை அப்படின்றத யாரும் வந்து மறுக்க முடியாது, தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி நாலுத்தையும் ஆழமாக ரொம்ப அடிப்படையாக அனைத்து விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் நீட் மூலமாக மருத்துவத்துக்கு வர்றாங்க அப்படின்னு மேதகு ஆளுநர் அவர்கள் அறுதியாக, அதாவது ஆதாரபூர்வமாக சொல்லிட முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீட்ல குவாலிஃபைங் மார்க் என்ன, ஒவ்வொரு வருஷம் ஒரே மாதிரி கிடையாது. 720 மார்க்குக்கு ஒரு வருஷம் வந்து 115, 119, 120, 123, 124 என்று ஒவ்வொரு வருஷம் அந்த நீட்டோட குவாலிஃபைங் மார்க் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு மார்க்காகவும், எஸ்சி எஸ்டி டிஏபி டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு ஒரு மார்க்காகவும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆக நீட்டில் ஒருவர் தேர்ச்சி பெறாருன்னா அவரால் இந்த குறைந்த மதிப்பெண் பெற்று நான் நீட்ல தேர்ச்சி பெற்றா மட்டும் போறோம், என்கிட்ட வசதி இருக்கு, என்னால் வந்து ஒரு நிர்வாக ஒதுக்கீட்டுல தனியார் கல்லூரியிலோ அல்லது நிகர்நில பல்கலைக்கழகத்திலோ நான் சேர முடியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா அவர் வந்து முழுமையாக எல்லா பாடத்தையும், அவர் சொல்ற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டியை கூட நான்கையும் முழுமையாக படிக்காமல் நீட்ல வந்து அவர் குவாலிஃபை ஆயிருக்கிறாரு, அவர் எம்பிபிஎஸ் சேர்ந்திருக்கிறாரு என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே வேளையில ஹையர் செகண்டரிய மட்டுமே, ஹையர் செகண்டரி மதிப்பெண் மட்டுமே கொண்டு மாணவர் சேர்க்கை நடந்த காலத்தில் ஒவ்வொரு பாடத்திலையும் 200 மார்க் அந்த காலகட்டத்தில் இருந்தது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும். பயாலஜியில 200, 190, 180 கீழே வந்தவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில 200 வாங்கியிருந்தா கூட சேர முடியாது. அதே போல ஈக்குவலா அவங்க வந்து 180, 180, 180 இந்த மூன்றுத்திலையுமே வாங்கியிருந்தால்தான் அவங்களால் ஒன்றுத்துல 200 வாங்கிட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ல வெறும் 50% தான் வாங்கினாங்கன்னு சொன்னா கூட ஆவரேஜ்ல அவங்களால வந்து கட் ஆஃப் வாங்க முடியாது. எனவே மூன்று பாடத்தையும் வகுப்பறையில அவர்கள் வந்து ஆழமாக படித்து கிரிட்டிக்கல் திங்கிங் எங்க நடக்குதுன்னா வகுப்பறையில நடக்குது, கோச்சிங் சென்டர்ல அது நடக்காது. கோச்சிங் சென்டர்ல உங்களுக்கு ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க், ஹையர் செகண்டரி நெகட்டிவ் மார்க் கிடையாது நீட்ல, அதுவே வந்து தப்பு. 15 இருந்து 17 ஹையர் செகண்டரி முடிச்சு வர்றான், அந்த 17 பையனுக்கு வந்து நீங்க நெகட்டிவ் மார்க் கொடுக்குறீங்களே, அது எந்த வகையில ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? இனிமே அந்த தேர்வு முறை எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும்
தகுதி திறமை இருக்கிற ஆர்வம் இருக்கிற சேவை மனப்பான்மை இருக்கிறவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கலாம், இது மருத்துவ தொழில் என்பது பணம் ஈட்டக்கூடியது, கௌரவமானது, இந்த சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும் நினைக்கிறாங்கோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக நீட் இருக்கிறது என்பதைத்தான் இந்த ராஜன் குழு வந்து உங்களுக்கு தெளிவுபட விளக்கி இருக்கிறது. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மைக்கான தரவுகள் அனைத்தும் இருக்கிறது. இது அனைத்தையும் மறுத்துவிட்டு நீங்க வந்து சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதாகவும் தகுதியும் திறமையும் நீட்ல தான் இருக்குன்னு சொல்றது என்பது அது ஒரு கருத்து பிரச்சாரமே தவிர அந்த கருத்து பிரச்சாரத்துல எந்த உண்மையும் இல்லை. இறுதியாக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, நீட்டுக்கு முன்னாடியும் கூட 1% அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறாங்க. இதை ஏ கே ராஜனினுடைய அந்த கமிட்டியினுடைய அறிக்கையே சுட்டி காட்டிருக்கு அப்படின்றத ஆளுநர் சுட்டி காட்டுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு 2000 வருஷமாக நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த சமூகத்துல மனசாட்சியை தொட்டு பேசுங்க. ஒரு குறிப்பிட்டவர்கள் எத்துணை துறையில வேணாலும் படிக்கலாம், எல்லா கல்வியும் பெறலாம். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க நீங்க, உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலைக்கு தகுந்த கல்வியை நீங்க பெற்றால் போறோம்னு சொன்னீங்க. அதைத்தான் நீங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 தாரக மந்திரமாக நீங்க கொண்டிருக்கிறீங்க. அது உன்னுடைய ஸ்கில் கொடுத்துறேன்ப்பா, ஜாப் ஸ்கில் கொடுத்துறேன், வேலைக்கான திறனை கொடுத்துறேன், வேலை செஞ்சு பொழைச்சுக்கோன்னு 6ஆம் கிளாஸ்ல இருந்தே பேச, இன்னும் சொல்ல போனா 3 வயது முடிந்த குழந்தைகிட்ட இருந்தே இந்த விவரத்தை வந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. என் ஆள் மனதுல நான் இதையெல்லாம் படிக்கலான்னு அரசமைப்பு சட்டம் வந்து 1950 சொல்லியிருந்தா கூட கிட்டத்தட்ட 3 தலைமுறை ஆயிருக்கோ நான் கூட படிக்கலாமா அப்படின்ற சிந்தனை எனக்கு வருவதற்கே. எனவே இதுல ஒன்றிய அரசு நடத்துற பள்ளிகள்ல பொதுப்பள்ளி ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. அது வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் நடத்துது. கேந்திர வித்யாலயம் நடத்துது, நவோத்யா வித்யா நடத்துது, சைனிக் ஸ்கூல் நடத்துது. இப்ப அந்த சைனிக் ஸ்கூல கூட அவர்கள் வந்து தனியாரோட சேர்ந்து நடத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தனியார் கிட்ட போக போகுது. அங்க பொதுப்பள்ளிகளை யார் நடத்துறாங்க? பொதுப்பள்ளிகளை மாநில அரசு தான் நடத்திட்டு. அப்ப மாநில அரசு 1950 தமிழ்நாடு, இன்னும் சொல்ல போனா நீதி கட்சி ஆட்டில் 1920 நீங்க வந்து அதை பார்க்கலாம், அந்த வரலாற்றை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எல்லோரையும் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். அப்படிதான் தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் வந்து கட்டணங்களே இல்ல, தேர்வு கட்டணம் கூட கிடையாதுன்ற நிலை அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றோம். அந்த வகையில நீங்க பார்த்தீர்களே ஆனால் தமிழ்நாட்டுல மேல்நிலை பள்ளி கல்வி படிக்கிற அந்த 15 வயதிலிருந்து 17 வயது இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்ற நேரத்தில் அந்த பள்ளியினுடைய செயல்பாட்டு நேரத்துல மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும்ன்ற வாய்ப்பு. வீட்டுக்கு புத்தக பை கூட கொண்டு போக முடியாதுன்ற சூழல் இருந்தவங்க எல்லாம், வீட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பம் சந்தித்துக் கொண்டிருந்த சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார சிக்கல்கள், அப்பா அம்மாவுக்கு வேலையின்மை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், இதிலும் பங்கேற்று அப்பாவோ அம்மாவோ செய்யற அந்த பணிகள்ல குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வேலைகளையும் ஈடுபட்டு கொண்டே அவர்கள் +2 படிச்சிருக்கிறாங்க. அந்த வயதிற்கு எந்த திறனோ அந்த திறன், நீங்கள் எதிர்பார்த்த திறனை தேர்வின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி தகுதி பெற்றுதான் அவர்கள் மருத்துவர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்துல அந்த காலகட்டத்தில் 30 தான் வருஷத்துக்கு சேர்ந்தாங்கன்றதை யாருமே மறுக்கல. நீங்க நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த 30 இல்லாம செஞ்சிட்டீங்கன்றதான உண்மை. முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷத்துல 3 எண்ணிக்கைக்கு மேல, 4 எண்ணிக்கைக்கு மேல, 5 எண்ணிக்கைக்கு மேல யாராவது சேர்ந்தாங்களா? அந்த 30 3 குறைச்சது தானே நீட் செய்த சாதனை. எனவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வேண்டும், சாப்பிட்டாதான் இன்டஸ்ட்ரெல்லாம் வேலை செய்யும். எனவே சாப்பாடு எப்படியாவது கொடுங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து நீராகாரத்தை கொடுப்பாங்களோ அதை போலதான் 7.5 நீராகாரம் கொடுத்த உடனே அவர் வந்து நன்றாக ஆகிவிட்டார், நன்றாக நடக்கிறார், அப்ப திட சாப்பாடு இன்னும் சாப்பிட முடியல, பரவாயில்லைங்க, அதான் நீராகாரம் சாப்பிடறாரு, அதோட சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா நியாயமா இருக்க முடியுமா? அதுதான் அந்த 7.5. எனவே அந்த 7.5 யாரு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ யாருக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து தூண்ட முடிகிறதோ, யாருக்கெல்லாம் தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், அப்பா அம்மாவை பற்றி கவலைப்படாமல் நீட் கோச்சிங்ல போயிட்டு அரசு நடத்துற கோச்சிங்கோ இல்ல தனியார் நடத்துற கோச்சிங்கோ போக முடிகிறதோ, யாரால் அந்த நேரத்தை, திறமை இருக்கு எல்லாருக்கும், திறமை இருந்தாலும் வாய்ப்பு வசதி இருக்கிறதோ அவர்கள் போகிறார்கள். யாருக்கு இல்லையோ அவங்க வெளியில நின்றுட்டாங்க. அப்ப வெளியில பலரை நிறுத்தி வச்சுவிட்டு இவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு இதோ பாருங்க இவ்வளவு பேர் இப்ப வந்திருக்கிறாங்கன்னு சொல்றது. 7.5 வர்றதுக்கு முன்னாடி நீட்ல 3 மேல கிடையாது 1 வருஷத்துக்கு அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ் வழி மாணவர்கள். ஆனால் இங்க 7.5 அப்புறம் 7.5 இடைக்கால ஏற்பாடே கிடையாது, நிரந்தரமான தீர்வு என்று யாருமே சொல்லல. அந்த தீர்மானத்தை, அந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்த போது அன்றைய முதலமைச்சர் கூட அதை நிரந்தர தீர்வு என்று சொல்லவே இல்லை. இது ஒரு இடைக்கால தீர்வாகத்தான் பார்க்கப்பட்டது. எனவே இடைக்கால தீர்வுல உள்ளுக்குள்ள வந்தவர்கள் அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களே தவிர, உள்ளுக்குள் வர முடியாமல் வெளியே நிற்கிறார்களே அவர்களுக்கான நியாயம் இன்னும் கிடைக்கல. அந்த நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், முழுமையாக மாநில அரசு
நடத்தக்கூடிய அந்த தேர்வு, அந்த பாடத்திட்டத்தின் படி அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடத்தின் அடிப்படையில் தேர்வு, அந்த தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மருத்துவ மாணவர் சேர்க்கை என்பது மட்டும்தான் இதற்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 பாளையங்கோட்டை உரையை தயவு கூர்ந்து எடுத்து எல்லாருமே திரும்ப வந்து கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகின்றேன். அதைத்தான் வந்து இன்றைய அரசும் வந்து நிறைவேற்றி இருக்கிறது. எனவே இது தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரல் என்பதையும் தமிழக மக்களுடைய கோரிக்கை என்பதையும் ஆளுநர் அவர்கள் உணரணும், குடியரசுத் தலைவருக்கு உணர்த்தணும். பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை, குடியரசுத் தலைவர் இந்த சட்ட முன்வடிவுக்கு இதற்கு மேலும் தாமதம் இல்லாமல் பெற்றுத்தரணும். அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி ஜோ பிடனோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசியது, பொருள் உணர்ந்து பேசியிருக்கிறார் என்பது உண்மை என்றால் கூட்டாட்சி தத்துவத்தையும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் மதிக்கின்றார் பிரதமர் என்பது உண்மையானால் இந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை பரிந்துரைத்து பெற்றுத்தரணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.